அருகம்புல்லில் விநாயகருக்கு பூ எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். அருகம்புல் செவ்வலறி வச்சுக்கணும், சிசரும் நூல் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி பூ கட்டுறோமோ அதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள், இது அருகம்புல் வந்து ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இப்படி வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இப்படி திருப்பி இப்படி வைங்க. கீழ்ப்பக்கம் இப்படி வச்சுட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி இப்படி கட்டிடணும். திரும்பவும் அதே மாதிரி அருகம்புல் எடுத்து இப்படி கீழ்ப்பக்கம் பூ வச்சுக்கணும், மேல் பக்கம் அருகம்புல் வச்சுக்கணும். இப்படி கட்டினே வரணும். இது வந்து செவ்வலரி தான்ன்றது கிடையாது, நம்ம எந்த பூ வேணாலும் வச்சு கட்டலாம். ஒயிட் கலர் பூ கூட வச்சு கட்டிக்கலாம், அதில் நல்லாயிருக்கும். ஒரே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கணும். அருகம்புல்ல கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி கட்டினே போக வேண்டியதுதான். ரொம்ப அழகாக அந்த விநாயகர் எவ்வளோ பெருசு இருக்கிறாரோ அவ்வளோ பெருசு கூட இந்த மாதிரி அப்படி கட்டினே போகணும். இதே மாதிரி கட்டினே வரணும். இதுக்கு வரைக்கும் நம்ம இந்த அருகம்புல் ஈவனாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. மேலே அருகம்புல், கீழே பூ. பாருங்கள், முடிச்சு ஃபுல்லாக கையிலே வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சிறப்பாக கட் பண்ணிவிட்டேன். முடிச்சுட்டு இதை பாருங்கள், கையில் இருந்து எவ்வளோ நீட்டு வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். அப்படியே அருகம்புல்லில் விநாயகருக்கு மாலை இப்படி இப்படி தான் சாத்துவாங்க கோவிலில். அருகம்புல்லில் மாலை இதே மாதிரி இதே மெத்தடில் நம்ம இங்கே வந்து வேறு கலர் பூ கூட வச்சுக்கலாம். ஒயிட் கலர் பூவும் வச்சுக்கலாம், எல்லோ கலர் பூ இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு பூவும் ஒரு சைடு அருகம்புல்லும் வச்சு கட்டி விநாயகருக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.